அடுத்து பயிற்சி 2.3, இது கொஞ்சம் வகை கணக்குகள். இந்த வகை கணக்குகளை பொறுத்த மட்டும் நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகளை நிறையா பார்க்காம என்ன பண்ண போகிறோம்னா நேரடியாக வகை கணக்கு செய்ய போகிறோம். அந்த வகை கணக்குலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெளிவான விளக்கங்கள் கொடுத்து எப்படி செய்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். மாணவர்களே, பாடம் நடத்தக்கூடிய விதம் தங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அனுப்பக்கூடிய அனைத்து வீடியோக்களினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம சதவீதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். திரும்ப ஒரு சின்ன விளக்கம், சதவீதம் என்பது பகுதியில் நூறை உடைய பின்னம், அவ்வளோதான். சதவீதம் என்பது பகுதியில் நூறை உடைய பின்னம், இதுதான் சதவீதம். ரைட்டு, இப்போ பயிற்சி 2.3 ஒன்னாங்கணக்கு பார்க்க போகிறோம். 2.3 ஒன்னாங்கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ முதல்ல நம்ம வகை எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எத்தனை பத்திரிகையில் நகைச்சுவை பத்திரிகை இருக்குது? 70 பத்திரிகை மொத்தம், நகைச்சுவை பத்திரிகை என்ன 14. இப்போ மொத்த பத்திரிகை வந்து 70. நகைச்சுவை பத்திரிகை எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா, நகைச்சுவை பத்திரிக்கை 14. இந்த நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சதவீதம் மொத்த பத்திரிகையை பகுதியில் எழுதுகிறோம். 70 பத்திரிகைக்கு 14 பத்திரிகை நகைச்சுவை பத்திரிக்கை, 70 × 14, அப்போ 14/70 இன்ட்டு சதவீதம் அப்படின்னா இன்ட்டு 100 போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ சுருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இந்த 0 இந்த 0 அடிச்சிடறோம். பகுதிக்கும் தொகுதிக்கும் தான் சுருக்கணும். தொகுதிக்கும் தொகுதிக்கும் பகுதிக்கும் பகுதிக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சுருக்கிடக்கூடாது. அப்போ இந்த 0 இந்த 0 அடிச்சிடறோம். அப்போ திரும்ப இந்த 7 இந்த 14 அடிக்கலாம். 1 7 2 7 14 முடிஞ்சு போச்சு. அப்போ பகுதியில் 1 வந்துருச்சு. அப்போ தொகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா 2 × 10, 2 × 10 சதவீதம். அப்போ 2 × 10 எவ்வளவு 20% இருக்குது. விடை என்னது அப்படின்னா 20%. இதுதான் விடை.